கிரிக்கெட் வரலாற்றிலேயே முதல் முறையாக ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட சுனில் நரேன் இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க. இதை வந்து சொல்லும்போது, ரெட் கார்டா, இது என்னப்பா, இதெல்லாம் வந்து ஃபுட்பால் மேட்சஸ்ல தானே வந்து கொடுப்பாங்க, புதுசா என்ன கிரிக்கெட்ல இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து தெளிவா வந்து பார்க்க போறோம். இப்போ எப்படி வந்து இந்தியாவில் ஐபிஎல் வந்து நடக்குதோ அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து கரீபியன் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு T20 லீக் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து இந்த தடவை புதுசா ஒரு ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 20 ஓவர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு, பவுலிங் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 85 நிமிஷம் நாங்கள் வந்து கொடுப்போம். இதுல ஒரு ஓவருக்கு 4 நிமிஷம் 15 செகண்ட் வந்து கொடுப்போம். இதுல வந்து நீங்க 17 ஓவரை நாங்க கொடுத்த டைமுக்குள்ள நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், 18th ஓவர் பவுலிங் பண்ணும்போது 30 யார்ட் சர்க்கிள்குள்ள வந்து ஒருத்தர் வந்து இருக்கணும். இதே வந்து 18th ஓவரும் நாங்கள் கொடுத்த டைம்குள்ள கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா 19th ஓவர் பவுலிங் பண்ணும்போது 2 பேர் 30 யார்ட் சர்க்கிள்குள்ள வந்து இருக்கணும். இதே 19th ஓவரும் நாங்கள் கொடுத்த டைம்குள்ள கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா 20th ஓவர் பவுலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ வந்து அம்பையர் ரெட் கார்டை வந்து கொடுப்பாரு. அந்த ரெட் கார்டை வந்து வாங்கிட்டு ஒரு பிளேயர் வந்து வெளியே வந்து போகணும். அது யார் போகணும் அப்படின்றத அந்த டீமோட கேப்டன் தான் வந்து டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல் படி ட்ரியான் பாகோ கேப்டனான பொலார்டு வந்து என்ன பண்ணியிருக்காருனா, ரெட் கார்டு வந்து அம்பையர் வந்து கொடுத்தவுடனே சுனில் நரேனை வந்து வெளியே அனுப்பிட்டாரு. இதுதாங்க கிரிக்கெட் மேட்ச்ல ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு ஒரு பிளேயர் வந்து வெளியே அனுப்புனது முதல் முறை. இந்த விஷயத்துக்கு தான் எல்லாருமே வந்து பொலாட கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்க ஸ்லோவா பவுலிங் போட்டார் அப்படின்றதுக்காண்டி சுனில் நரேனையா வந்து வெளியே அனுப்புவீங்க? அந்த மனுஷனே வந்து ஸ்பின்னரு மனுஷன் அசத்தி விட்டு போவாப்ல. 4 நிமிஷம் வந்து ஒரு ஓவர் வந்து பவுலிங் போடணும் அப்படின்னா சும்மா லபக்கு லபக்குன்னு பந்தை தூக்கி போட்டு 2 நிமிஷத்துல வந்து ஒரு ஓவரை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிருவாரு. அவரை போய் வந்து ஸ்லோவா பவுலிங் போட்டாருன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பியிருக்கீங்களே, வேற எந்த பிளேயருமே வந்து உங்களுக்கு கிடைக்கலையான்னு சொல்லிட்டு பொலாட வந்து ஒரு பக்கம் கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா பவுலிங் போட்டாருன்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கு பொலாட் வந்து மனுஷன் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாருங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பிச்சு ஓதரி இந்த மேட்ச் வந்து சூப்பரா வந்து வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ஏன்னா இந்த மேட்ச்ல வந்து ஆப்போனன்ட் டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 170 ரன்னுக்கு மேல வந்து எடுத்திருந்தாங்க. ஆனா நீங்க 80 ரன் வேணா எடுங்க, 18th ஓவர்ல நாங்க வந்து மேட்சை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் சொல்லிட்டு பொலாட் வந்து ஒரே ஓவர்ல பொலந்து கட்டி 4 சிக்ஸ் அடிச்சு பட்டாய கிளப்பிட்டாங்க. இதனால வந்து இந்த மேட்சை வந்து அவ்வளோ ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ட்ரியான் பாகோ வந்து வின் பண்ணிட்டாங்க. இதனாலதான் வந்து எல்லாருமே வந்து பொலாட வந்து புகழ்ந்து தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் முடிஞ்சவனே இதை பத்தி பொலாடு கிட்ட வந்து கேட்டதுக்கு பொலாடு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ரொம்ப உண்மையில வேடிக்கையா வந்து இருக்குங்க. இந்த மாதிரி நாங்க கஷ்டப்பட்டு எல்லாருமே சேர்ந்து டீமா வந்து விளையாடுறோம், அந்த சமயத்துல கடைசி நேரத்துல போய் வந்து ஒரு பிளேயரை வந்து வெளியே அனுப்புறது வந்து அவ்வளவு தூரம் வந்து நல்லா இல்ல, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து கொஞ்சம் வந்து சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு அப்படின்ற மாதிரி பொலாடு வந்து இந்த விஷயத்த பத்தி வந்து சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சுனில் நரேனுக்கு ரெட் கார்டு கொடுத்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.